இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று சொன்னது போல் இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்களை பற்றி நம்ம பேசலாம் இப்போது போன தடவை சொன்னது மாதிரியே தான் இப்போ நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு பலனுமே வந்து சந்திரனை மையமாக வச்சு நம்ம சொல்லக்கூடியதை இதில் ஒரு நாற்பது சதவீதத்துலேருந்து ஐம்பது சதவீத பலன்கள் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கோங்க அன்பர்களே மிச்சம் இருக்கக்கூடிய உங்கள் பர்த் சாட் அதாவது உங்கள் ஜனனகால ஜாதகங்களை நீங்கள் கணிச்சு நீங்கள் பண்ணும் பொழுது இன்னும் ஒரு சூப்பரான பலன் உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்ட் பலன் நைன்ட்டி டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பலன் டெஃபினட்டாக இருக்கும் அந்த அஞ்சு சதவீதம்ங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பொறுத்திருக்கு அப்படிங்கும் போது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இதில் நம்ம சொல்லக்கூடிய காரணமே என்னென்னா சில பேர் பயமுறுத்தி விடுறதுனால அதை பார்த்து நீங்கள் யாரும் பயப்படக்கூடாது நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய அன்பர்கள் யாரும் பயப்படக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இது நம்ம தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டுருக்கோம் ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனி இவ்வளோ நாள் இருந்துட்டு ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒம்போது ஐம்பத்தி அஞ்சுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு விட்டுட்டு பாக்யஸ்தானமான உங்கள் இதுக்கு வந்து மகரத்துக்கு போகுது இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு அஷ்டமத்து சனியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து இல்லை அவர் வந்து ரொம்ப நல்லா இருந்தாங்க அவங்க வந்து அவரோட சனீஸ்வர பகவானும் சுக்கரனும் நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் ஆனால் உண்மையாகவே பார்த்திங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே துன்பங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும் அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடியது எல்லாமே புரியும் கண்டிப்பாக அந்த தொந்தரவுகள் எல்லாமே இருந்திருக்கும் இனிமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அது ஒம்போதாவது இடத்துக்கு வரும் பொழுது அதுவும் வந்து அவரோட பாக்கியஸ்தானத்துக்கு வீட்டுக்கே வரும் பொழுது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் வந்து இனிமே நல்லதை மட்டுமே தான் செய்வார் ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கும் போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மட்டும் உள்ள கூடிய இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா சுக்ரனோட காரகத்துவம் வந்து காரகத்துவம்னால் அவரோட குணம் வந்து உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் காசே இல்லைன்னா சுவாமியை சத்தம் போடுவீங்க அப்படிங்கும்போது காசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆடம்பரத்தில் போட்டு செலவு பண்ணிடுவீங்க ஒரு ஒரு கோடி ரூபா பணம் இருந்தாலும் ஒன்றே கால் கோடி ரூபா செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் பயப்படவே மாட்டிங்க பத்து ரூபா பணம் இருந்துச்சுன்னா பன்னெண்டு ரூபா செலவு பண்ணிடுவீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த காலங்களில் வந்து மிக சிறந்த காலமாக இருக்கும் பொழுது ஈவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகரத்தில் இருக்கும் பொழுதும் சரி உங்களுக்கு கும்பத்தில் இருக்கும் பொழுதும் சரி மிக சிறந்த காலங்கள் இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் சரி அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்களும் சரி உங்களுக்கு மிக சிறந்த காலங்களாக இருக்கும் காலத்தில் நீங்கள் உடனடியாக அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உடனடியாக ஒரு ஒரு தொழில் இப்போ நான் வேலை பார்த்துட்டே இருக்கேன் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது நான் வந்து வேலைக்கு வந்து நம்ம பண்ண முடியாது இப்போ நம்ம வந்து நம்ம தொழில் தொடங்கலாமா இமீடியேட்டாக தொடங்குங்க இமீடியட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள் ஜனனகால ஜாதகங்களையும் பார்த்துட்டு ஏன்னா கோச்சார ரீதியான பலன்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குது ஜனனகால ஜாதகங்களில் வந்து தசா புத்தி அந்தரங்கள் வந்து நல்லா இருக்கிற பட்சத்தில் நான் சொல்லக்கூடிய பலன் வந்து டபுள் ட்ரிப்புளாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கும்போது அந்த தொழில் தொடங்கலாம் அரசியலில் வந்து நான் நல்லபடியாக வரலாமா இந்த அரசியலில் வந்து நான் நல்லபடியாக வெற்றிகள் அடையலாமா ஹண்ட்ரட் பர்சென்ட் வந்து இருக்குது ஆனால் இப்போ இந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற காலங்கள் தொழில் ரீதியாக இருக்கட்டும் உங்கள் வீட்லேயே இருக்கட்டும் உங்கள் மனைவியாக இருக்கட்டும் இல்லை மனைவியாக இருக்கவங்க கணவனாக இருக்கட்டும் அவங்களுக்கே உங்கள் மேலே ஒரு அவநம்பிக்கை வந்திருக்கும் நண்பர்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ரெண்டரை வருஷ காலங்களில் என்னடா அவர் சொல்லிகிட்டே இருக்காங்க ஒன்றும் செய்ய மாட்றாங்களேன்னு ஒரு நிலைமையில் இருந்த நீங்கள் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசிப்பீங்க கண்டிப்பாக பிரகாசமாக இருக்கும் ஆனால் இது உடனே உங்களுக்கு நடக்குமா ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்தே உங்களுக்கு இந்த மாற்றங்கள் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துலேருந்து ஏன்னா சனீஸ்வர பகவான் வந்து மெதுவாக தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வார் அப்போ இதோட முழு பலன்கள் அப்படின்னு வரும்போது ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படையாகவே தெரிய வரும் அப்போ தெரிய வரும் பொழுது நீங்கள் இன்னும் அதை வந்து நீங்கள் வழிபாடை வந்து நீங்கள் இன்னும் எப்படி நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது இன்னும் கிடைக்கக்கூடிய லாபங்களை இன்னும் நீங்கள் எப்படி எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது கோயில் ரீதியாக பார்த்தால் கோயிலுக்கு நீங்கள் போய் நான் வழிபாடு பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டுக்கோங்க இந்த காலங்களில் இது நீங்கள் எப்படி வழிபடணும் இந்த மூணு வருஷ காலங்களில் பண்ணக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து வருஷத்துக்கு மினிமமாக ரெண்டு தடவையாது மினிமமாக ரெண்டு தடவையாது இப்போ நம்ம திருக்கணித முறைப்படி இருபத்தி நாலாம் தேதி இதுலேருந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்ரீரங்கநாதரை முதல்ல போய் தரிசிச்சுருங்க தரிசிக்கும் பொழுது உங்களால் முடிந்தது ஒரு வந்து பார்த்திங்கன்னா நெய் வாங்கி கொண்டு போய் ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டுட்டு வாங்க அதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது யாரை வழிபடணும்னா கஞ்சனூர் கஞ்சனூரில் போயிட்டு கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற கஞ்சனூர் கஞ்சனூரில் போய் பரமேஸ்வரனுக்கு அங்கே வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கஞ்சனூர் வந்து சுக்கரஸ்தலமாக மாறி இருந்தாலும் அந்த சுக்கரனோட கண்ணை காப்பாற்றுனது சிவன் தான் அப்படிங்கும் போது ஒருவேளை நீங்கள் அந்த நேரத்துக்கு போகும்போது சிவனை தான் நீங்கள் போய் ஆராதிக்கணும் அப்படிங்கும்போது போது அங்கே போகும்போது ஒரு ஒரு லிட்டர் நல்லெண்ணெயோ செக்காட்டின எண்ணெயோ அந்த மாதிரி எண்ணெய்களை உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி கொண்டு போய் சிவனுக்கு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய்களை எடுத்துக்கொண்டு கொண்டு போய் சுக்கரனுக்கு கொடுத்துட்டு சிவன்கிட்ட போய் வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா நம்ம சமயபுரம் மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு நீங்கள் போய் சமயபுரம் மாரியம்மனுக்கு போய் அங்கே போய் நல்ல எண்ணெய் இல்லை நெய் இந்த இதை வந்து நீங்கள் கொடுங்க அதே போல் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போய் அன்னதானம் அன்னதானத்துக்கு வந்து உங்களால் முடிஞ்சது அதை வந்து நீங்கள் அரிசியாகவோ இதாவோ நீங்கள் அங்கே போய் கேட்டிங்க அப்படின்னா அன்னதானம் இத்தனை பேருக்கு ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் பேருக்கு அந்த மாதிரிலாம் இருக்குங்க நூறு பேர் பத்து பேர் இந்த மாதிரி அன்னதானங்கள் உண்டு சமயபுரம் மாரியம்மனுக்கு போய் நீங்கள் அங்கே கோயிலில் திருச்சியில் இருக்க சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போய் அங்கேயும் போய் நீங்கள் வந்து உங்கள் அன்னதானத்துக்கு உள்ள விஷயங்களை செய்யுங்க இது வருஷத்துக்கு வந்து இரண்டு முறை செய்யுங்க இப்போ ஒரு தடவை செய்யுங்க டிசம்பரில் செய்ங்க அதே போல் அடுத்த இதில் உங்களுக்கு அந்த பீரியடாக வருஷத்துக்கு ரெண்டு தடவைன்னு வச்சு இந்த மூணு வருஷம் செய்யுங்க இந்த மூணு வருஷம் நீங்கள் இந்த வழிபாடுகளாக ரீதியாக நீங்கள் பண்ணிகிட்டே வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது விஷயம் என்னென்னா நிறைய செலவுகள் பண்ணிடாதீங்க இந்த நல்ல டைம் வரும்பொழுது செலவுகள் பண்ணிவிட்டு உங்கள் நேர காலங்களில் கேளிக்கைகளில் வந்து செலவடிச்சிடாதீங்க உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நான் ஆரம்பத்துலேயே சொன்னது மாதிரி வர்ற காசை வந்து அடுத்த ப்ரொடக்டிவாக அதாவது நல்ல விஷயங்களுக்காக செயல்படுங்க அப்போ நீங்கள் இப்போ இம்மீடியட்டாக நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வியக்கத்தக்க முன்னேற்றங்களில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வருவீங்க அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது அடுத்தது நம்ம தாந்திரிக ரீதியாக என்னென்ன வழிபாடுகள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டியது வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து வெள்ளியில் விளக்கு ஏற்றி வெள்ளியில் இல்லை அப்படின்னா அகல் விளக்கு இருக்க முடிஞ்சால் அகல் விளக்கில் வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி வழிபாடு நீங்கள் செய்யலாம் அதே போல் கால நேரத்தில் கால நேரத்தில்னா பத்திரெட்டு பன்னெண்டு கால நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது துர்காதேவி வழிபாடுகளை நீங்கள் செஞ்சு வரலாம் அப்போது நீங்கள் இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு ரூபா காசு ஒரு ரூபாய் காசோ நூறுரூபா காசோ இந்த காசை எடுத்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு உண்டியல் போட்டுக்கோங்க இந்த உண்டியல் போட்டுட்டு உங்கள் தலையை இருபத்தேழு முறை சுற்றிட்டு இந்த இருபத்தேழு முறை அந்த பணத்தை எடுத்து சுற்றிட்டு தலையில் சுற்றிட்டு அந்த உண்டியலில் போட்டுகிட்டே வாங்க இந்த உண்டியல் நிறையும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மடத்துக்கோ ஒரு கோசாலைக்கோ அதே போல் இந்த பசு மாடுகளை காக்கக்கூடியவங்களுக்கு போய் இந்த காசை எடுத்து அந்த பசு மாடை காப்பாற்றக்கூடிய விஷயங்களை செய்யுங்க இதே போல் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் செய்ய வேண்டியது வாழைப்பழத்தை வாழை போந்தா வாழைன்னு சொல்லுவாங்க அந்த போந்தா வாழை கிடச்சாலும் சரி இல்லைனா உங்களுக்கு நார்மல் வாழைப்பழம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் வாழைப்பழங்களை வந்து மாடுக்கு நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க பக்கத்தில் வந்து நீங்கள் இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாமல் கல்யாணத்துக்கு வந்து இப்போது கல்யாணம் பண்ணணும் ஆனால் வ எனக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாராவது உங்கள் கண்ணுக்கு தெரியப்படுவாங்க தெரியப்படும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அவங்களுக்கு போய் கல்யாணத்துக்கு உதவிகள் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க இப்போ இந்த செய்யும்போது அதே போல் அந்த துர்காதேவியை வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது இந்த ராகுகால பூஜைகளுக்கு நீங்கள் பண்ணும்போது அதை நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பட்டீஸ்வரம் அம்மனுக்கு நீங்கள் வந்து ஹண்ட்ரட் வந்து இது நீங்கள் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆவீங்க சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் பட்டீஸ்வரம் அம்மனுக்கு போய் உங்களால் முடிஞ்சது பச்சை கலர் நிறத்துலையோ அப்படிங்கும் போது வெண்பட்டோ அதாவது மஞ்சள் கலரில் ஒரு பேல் எல்லோ அந்த மாதிரி இதில் வெண்மை கலந்த மாதிரி ஒரு விஷயங்களில் போயிட்டு நீங்கள் அங்கே போய் நீங்கள் சாத்தின்னு வர்றது வந்து மிக சிறந்த நற்பலனை வந்து ரிஷபத்துக்கு வந்து கொடுக்கும் ஆனால் இதில் நீங்கள் இந்த நேர காலங்களில் வந்து நிறைய கேளிக்கைகளுக்குள்ளே போகக்கூடாது வண்டி வாகனத்தில் ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு வண்டி ஓட்டும் போதும் சரி ஒரு வேகமாக தான் நீங்கள் போவீங்க ஒரு பாட்டு கேட்டாலும் வேகமாக தான் கேட்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் அந்த வண்டி வாகனத்தில் ந நைட் நேர கால நைட்டில் வந்து போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் ரொம்ப ரேஷ் டிரைவிங் வேண்டாம் ரேஷ் டிரைவிங் வேண்டாம் அதே போல் ஏப்ரல் மாதம் மே மாதம் வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் தேவையில்லாத விஷயங்களை பார்க்காம தேவையில்லாத விஷயங்களை செய்யாமல் இருந்தாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலம் உங்களை நல்ல பாதைக்கு கொண்டு போகும் சில பேர் கேட்குறீங்க இல்லை நான் கஷ்டப்பட்டுட்டேன் நான் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சம் கொஞ்சமான மாறுதல்கள் தான் கண்டப் கண்டிப்பாக வரும் ஆனால் சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை நாளைக்கு நம்ம ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் மிதுன ராசி அன்பர்களை பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்